अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परमगुरुभ्यो नमः, अस्मत् सर्वगुरुभ्यो नमः। पशमितकलिदोषां प्राज्यभोगानुबन्धां समुचितगुणजातां सम्यगाचारयुक्तां श्रितजनबहुमान्यां श्रेयसीं वेङ्कटाद्रौ प्रियं विसर्नित्यं श्रीनिवास त्वमेव। தயாசதகம் ஹிருதயத்தினுடைய கிரந்தத்தை ஆரம்பித்தோம். முதல்ல பிரபத்தியே தங்கிரியும் பிராயகான்னு முதல்ல பிரபத்தனம் என்று பதத்தை போடுறார். அதுவும் மலைக்கே சரணாகதி பண்ணுறார். ஆழ்வார்கள்லாம் மலையை கூட பெருமாளுக்கு பேர் மலையை சேவிப்பா, க்ஷேத்திரம் சேவிப்பா, நதியை சேவிப்பா. விஷ்ணு பர்வதானாம் மலையே பெருமாள்னு சொல்லுது வேதமே. பிரபத்தியதம் கிரிம் பிராயகான்னு சொல்லி அந்த மலையை சேவிச்சா. அந்த மலை யாருன்னு தயாதேவி. அவர் போன ஸ்லோகமே தயாசதகம். ஸ்ரீபூமி நீடாதேவி மாதிரி தயாதேவி பெருமாளுடைய ஒரு குணம் இருக்க அதே ஒரு பத்னி ஆகினார். ஸ்ரீனிவாச சதகம் போடலை, தேவநாயகி வஞ்சாசது அச்ச சதகம்னு போட்ட மாதிரி இது ஸ்ரீனிவாச சதகம்னு போடலை, தயாசதகம். தயை என்ன படுத்து ரொம்ப இறக்க குணம் உள்ளது, நம்ம புரிகிறது புரியண்டே வந்து ரொம்ப சில்லுன்னு போய் கெட்டி ஆயிடும். சர்க்கராயுதம் கரும்பு சாறு சிதைப்பாக இறங்கிட்டே வந்தது அப்புறம் கெட்டி. அந்த கெட்டியானது தான் மலை திருமலை. அந்த மலையை சேவிச்சார். அடுத்து ரெண்டாவது ஸ்லோகம் இன்னைக்கு மிகாகே தீர்த்த பகுலாம் சீதலாம் குரு சந்ததி ஸ்ரீநிவாசதயாம் போதி பரிவாக பரம்பராம். அப்படிப்பட்ட சீதளமான இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய தயிர குணல நான் தீர்த்தாமாறுறேன், அமர்ந்து தீர்த்தாமாறுறேன். விகாகே அமர்ந்து நதியிலோ தடாகத்திலையோ ஸ்நானம் சப்தவிதம் புரோக்தம் அட்டவிதம் புரோக்தம் இப்படிலாம் சொல்லிருக்கேன். ஆன்மீகத்தில் நம்ம அனுபவிச்சோம். அந்த வாரணம் முக்கியமான ஸ்நானம் பண்ணுறோம். ஆச்சாரியால் தான் அந்த தீர்த்தம். ஆச்சாரியாளுக்கு தீர்த்தங்கிறால் தீர்த்தம்லாம் பேர். சுத்த மண்டலாவாதம் தீர்த்தத்தையே சுத்த மண்டலாவாதம் சொன்னோம். அது வாரணம் ஸ்நானம், அமுந்து தீர்த்தமாறு வாரணம் ஸ்நானம். அது முக்கியமானது. அகமட்ட சூக்தங்கள்லாம் சொல்லி அமர்ந்து பெருமாள் திருவடி தியானம் பண்ணிட்டு அமர்ந்து அமர்ந்து ஹரிது ஹரிகின்னு எழுதுகிற முக்கிய முக்கிய எழுந்து இப்படிலாம் பண்ணுறது வாரணம் ஸ்நானம். இது தடாகத்திலையும் நதியில் தான் பிரபத்தமாகுது. அது முடியல, எத்தனை அதுக்கு பதில் ஸ்நானங்கள்லாம் எவ்வளோ சொல்லுது. திவ்யம் ஸ்நானம் ஒன்று. சூரியனுடைய வெயில் இருந்தபோதே மழை பெய்யும், அப்போ போய் நிற்பா, அது திவ்யம் ஸ்நானம். அது ஒரு ஸ்நானம் ஆச்சு. வாயுவியம் ஸ்நானம், பசு மாட்டெல்லாம் காத்தால மந்தைக்கு ஓட்டுவா, கும்பலாக போகும், கும்பல் போகும்போது அந்த தரையுடைய புழுதி படும், அது ஒரு ஸ்நானம். பசுமாட்டு மந்தையுடைய ஒரு புழுதி, அது வாயுவம். ஆக்னேயம் அக்னிஹோத்திரம் பண்ணுவா, அந்த சாம்பல் இருக்கும் சாத்தாத மாதிரி குறுக்க பூசக்கூடாது. பெருமாள் நினைச்சு செவ்வே நீர் செவ்வே இடக்கானுன்னு சொன்னார். சாம்பலாக இருந்தால் கூட ஊர்த போன்றமாக இட்டுக்கணும். அதுல இருந்து ஊர்த போன்றம் திருமண இட்டுக்கிறதே ஒரு ஸ்நானம். மிருத்திகா ஸ்நானத்தை சேர்த்துக்க, அதான் திரு மண் பேர். அது ஒரு ஸ்நானம். முடியலன்னு திருமணத்து வரவே உடம்புலாம் தொடச்சிருந்து. அப்புறம் பிராமம் முடியல மந்திரஸ்நானம். ஆபோ அபிஷ்டாமோ உபவகான சந்தியாமசர்களுடைய ஒன்பது இருக்குனாலே புரோட்சிக்கிறது. அந்த புரோட்சிருந்தா அது ஒரு ஸ்நானம். சாரஸ்வதம் இப்படியே மானசம்னு பெருமாளுடைய சிந்தனங்கள் இப்படி இத்தனை விதமான ஸ்நானம் இருக்கேன். பார்த்தியவன்னா திருமணம் எட்டுக்கிறது, காப்பிலம்னா உடம்பு முடியாத என்ன பண்ணுறது, தவளை நினச்சி தொடஞ்சி உடம்பெல்லாம் தொடச்சிக்குது. காயத்தம் பத்து தடவை காயத்ரி அதை புரோட்சம் பண்ணுறது. தீர் ஸ்நானம் பகுவிதம். அதில் விகாகம் அவகாகம் அந்த ஸ்நானம் ரொம்ப முக்கியமானது. அது ஆரம்பிக்கிறார் விகாகே. முதல்ல மறையை சேவிச்சார் முதல் ஸ்லோகத்தில். ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் அப்படியே ஆச்சாரியால் தீர்த்தத்தில் தீர்த்தம் வர்றார். விகாகே தீர்த்த பகுலாம் ஆச்சாரியாக எல்லா தீர்த்தமும் வருது. எனவே ஆச்சாரியால் முக்கியம். ஆச்சாரியான தீர்த்தத்தை அமர்ந்து ஸ்நானம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன். அது ரொம்ப சீதலாம், உடம்பு உஷ்ணத்தெல்லாம் போக்கக்கூடிய உயர்ந்த தீர்த்தம் அது ஆச்சாரியம். சீதலாம் குரு சந்ததியும். குரு மட்டும் நினைக்கக்கூடாது,
குருபிய தன் குருபியத்தை நமோவாக வரி குரு அவர் குரு அவர் குரு ஆச்சாரிய பரம்பரைக ஆச்சாரியானாம் அசாவசாவிதி ஆபகவத்தகான சொல்லி சொல்லி அந்த குருக்கு சந்ததியில குளி குளிர்ந்து நீராடணும் குள்ள குளிர குழந்தை நீராடாதே பள்ளி கிடைச்சி ஒரு ஆண்டு வாசம் ஆழ்வு மாதம் அதுவும் குளிர்ந்து படுத்துக்கலாமா ஒரு ஒரு தோழியை பார்த்து நின்று வராதிருக்கே நீ பஜனை ஸ்தலத்துக்கு ஆண்டா சொல்ற குள்ள குளிர குழந்தை நீராடணும் அப்போ அமைந்த வந்து நீராடணும் நீ தூக்கி நிறைய சொல்லாம இல்லையா ஏன்னா குரு சந்ததி ஒரு பெரிய தீர்த்தம் அந்த குரு சந்ததியை எப்படிப்பட்ட குரு சந்ததி சீனிவாச தயாம்பவதி சீனிவாசனுடைய தயை கருணையை நிறைஞ்ச தீர்த்தம் அவள்லாம் லட்சுமி நாராயணன் ஸ்ரீநிவாசன் அவளுடைய தயை நிறைஞ்ச அது பரிவாகம் வெள்ளமா அப்படி மெதமெதமே வருது அது குரு பரம்பரையை நான் சேவிக்கிறேன் அப்படி ஸ்நான பேதத்தை அனுபவிச்சோம் திகாகி தீர்த்தப்படலாம் அப்படி மறையே சேவிக்கிற வழக்கம் உண்டு அதனால தேசிகம் நான் மறையை சேவிச்சார் முதல் ஸ்லோகத்தில் ஆழ்வார்லாம் மலையை சேவிப்போம் திரு மலையே திருவுடம்பாயினர் நேற்று சொன்னோம் திருமுழி ஆழ்வார் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார் திருமாவளவின் சோலை மலை என்று திருமாவளவின் சோலை என்று என்ன திரு அப்படின்னு சொன்னேன் பெருமாள் சுந்தராஜ பெருமாள் போயிருந்த பேரை கூட சொல்ல பெருமாள் அழகாருன்னு சொல்லல திருமாவளவின் சோலை என்றேன் என்ன அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் நெஞ்சில் வந்துட்டான் மலை சொன்னதுக்கே அப்படி திருமாவளவின் சோலை மலை என்றேன் என்ன திருமால் வந்து ஸ்ரீனிவாசதையாம் போதி லட்சுமி நாராயணாக வந்து நெஞ்சுக்குள்ள ஹிருதயத்தில் போதுகிறான் ஸ்ரீமால் வந்து என் நெஞ்சம் நிறைய புகுந்தான் குருமா மணி உகந்து புனல் தென்பால் அப்படி பொன்னியாறு காவேரி ஓடக்கூடிய அந்த திருப்பேர் பக்கத்தில் திருமால் சென்று சேர்விடம் லட்சுமி நாராயணன் அங்கே போய் அவர் தியானம் பண்ணுறது ஆழ்வார் என் நெஞ்சு நிறைய புகுந்தான் மலையை சொல்றதுக்கு தீர்த்தமே பெரிய இந்த ஸ்லோகத்தில் அமர்ந்து மலையை நினைச்சார் ஆச்சாரியாவோட தீர்த்தத்தை தீர்த்தா மாறார் விகாகே தீர்த்த பகுடாம் இதே விகாகேன்னு போடுறார் விசுவாசத்தில் ஆச்சாரிய வந்தனம் பண்ற போது தேசிகன் விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் யாமுனம் தீர்த்தம் யமுன நதியானது கிருஷ்ணாவன் அடிக்கடி சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிருந்தாவனம் பக்கத்தில் இருக்கக்கூடியது யமுனை நதி சாது பிருந்தாவனே ஸ்திதம் சத்தால் தான் பெருமாளை சேவிக்கக்கூடிய இடம் அது தீர்த்தம் எந்த தீர்த்தம் யமுனை நதி யாமுனம் தீர்த்தம் இன்னொரு ரத்தம் சொன்னார் யாமுனம்னா யமுனை நதி இல்லை யாமுனாச்சாரியர் ஆள வந்தார் அவருக்கு யமுனைத்துறைவர் அந்த யமுனைத்துறைவர் தீர்த்தாமாறு ஆச்சாரியால குரு வந்தனம் மட்டும்தான் இந்த ஸ்லோகம் குரு வந்தனம் மங்கள ஸ்லோகமாக அமையும் தீர்த்தனுக்கு தீர்த்தனுக்கே அற்றவின் நாலு அடியும் தீர்த்தன் தீர்த்தன் ஆரம்பிக்கிறார் நம்மாழ்வார் தீர்த்தன கற்றவன் மற்றோர் சரணில்லை என்று எண்ணி தீர்த்தன் பகவான் ஒரு தீர்த்தன் மானசம் விஷ்ணு சிந்தனம் சொன்னமே விஷ்ணு நினைச்சாலே அதான் பெரிய உசர்ந்த தீர்த்தனமா இருக்கு தீர்த்தன கற்றவன் வேறு தேவதையெல்லாம் வணங்க மாட்டோம் பெருமாள் ஒத்துக்குதான் அனன்ய பக்தி அனன்ய தேவதையா இருக்கும் நம்ம தீர்த்தனக்கற்றவன் பெருமாளுடைய சுபாவங்கள் இந்த ஆத்ம சுபாவங்கள் தத்துவங்களை தெரிஞ்ச உடனே வேறு தேவதையை நினைக்க தோணுமா இல்லை வேறு உபாயத்துக்கு போக தோணுமா பக்திக்கெல்லாம் சுலபமான உபாயத்தை பகவான் உபதேசிச்சிருக்காங்க சரண் வேறு சரண் கிடையாது சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் இன்னொரு இடத்துல சொல்கிறார் பெருமாள் காத்திருக்கான் மாமியக்கே சரணம் வருதே அது ஆழ்வார் சொல்கிறார் நீ சரணாகதி பண்ணுறது தான் தாமசமே தவிர நான் காத்திருக்கேன் சரணமாகும் தன தாழ் அடைந்தார்க்கெல்லாம் சிவன் நாராயண சரணவு மரணமானால் வைகுந்தன் கொடுக்கும் பிரான் மரணமாச்சு தான் நம்ம பண்ண சரணாகதி நினைக்க வச்சு உடனே வைகுண்டத்தை அர்த்த க்ஷணம் தரும் மரணமான அர்த்த க்ஷணம் சங்கராச்சாரிய மாதிரி அழ வேண்டாம் நம்ம எல்லாம் பணதேபி ஜனனம் பணதேபி மரணம் ஏன்னா அவளுக்கு இந்த உபாயம் தெரியல நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பெருமாள் பிராட்டி விஸ்வசேனர் அப்படி நாசமணி ஆட வந்தார் பெரிய நம்பி ஆமாம் இந்த பரம்பரையாக வந்த இந்த சரணாகதி ரகசியம்
கீர்த்தன கற்றவன் இந்த ரகசியம் தெரிஞ்ச உடனே வேற யாருக்கா சரணடைவானான் வைஷ்ணவன். கீர்த்தன கற்றவன் மற்றவர் சரணில்லை என்றெண்ணி முதல்வரி தீர்த்தன். ரெண்டாவது தீர்த்தன், தீர்த்தனுக்கு தீர்த்தமனத்தனாகி அந்த பெருமாள் ரொம்ப தீர்த்தனவன், அவனுக்கே தீர்த்தமனந்தால் நிச்சயமாக அவன் தவிர வேறு தெய்வம் அல்லால் தெய்வம் இல்லை. தீர்த்த மனத்தனாகி சரணாகி பண்ணோம், அப்படி பண்ணேன் என்ற நம்மாழ்வார். கிழங்குருகோர் சடகோபம் சொன்ன தீர்த்தங்கள் ஆயிரத்தில் ஆயிரம் பாசுரம் பாடினேன். இந்த பாசுரங்களே ஒரு தீர்த்தங்கள். இவன் நினைக்கிற தீர்த்தம், பெருமாள் தீர்த்தம், சரணாகதி தீர்த்தம், ஆயிரம் பாடல் திருவாய்மொழி தீர்த்தம், தீர்த்தங்கள் ஆயிரத்தில் இவை பத்தும் வல்லார்கள். தேவர் வைகள் தீர்த்தங்களே பெருமாளுடைய தீர்த்தத்தை கொண்டாடுறா எல்லா தேவதைகளும். எவ்வளவு மகிமை பாரு பெருமாளுது அப்படின்னு தன் தன் தேவியை இருக்கேனர் அவ பத்திகள் கிட்ட கொண்டு உபதேசம் பண்ணி சொல்றா. இப்படி இது பார் பெருமாளுடைய ஒரு சரணாகதி அந்த தீர்த்தம். அதனால விகாகே தீர்த்த பகுலாம் தீர்த்தம் பேர். இந்த இடத்துல அழகாக அர்ஜுனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆழ்வார். தீர்த்தம் உலகளந்த ஜெயவடிமையில் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்து தெளிந்துழிந்த ஐந்துழாயான் பெருமை தீர்த்தம் ஒருவரால் பேச கிடந்ததே. தீர்த்தம் யாரவன்? தீர்த்தத்தை ஒருத்தவன். கங்கை எங்கே வருது? பிரகாஷ் பெருமாளின் நகரத்திலே உண்டாது கங்கை. அவ்வளவு புனிதமானது, அதை உண்டாக்கணும் யாரு? பெருமாள். கங்கை ஒரு ஆகாச கங்கை, அதுக்கப்புறம் தான் பகீரத பயிர்த்தான பூர்வகத்துக்கு வருது. ஆகாச கங்கை அது உண்டான நகம். பெருமாளை நகரத்தில் ஒரு தேன் இருக்கு, அதுலேருந்து கங்கையும் சேரும். சொர்க்கு நீர் பேர் சமஸ்கிருதத்தில் ஆகாச கங்கை. எப்படி யார் தீர்த்தம்னர்? அந்த ஆகாச கங்கையானது மேலே இருக்கு. திருக்கிரமாவத்தார் பகவான் மூணு அடி யாத்திரை பண்ணார் மகாபலி கிட்ட. அவனால் கொடுக்க முடியும் முதலடி கீழெல்லாம் நடந்துட்டார். மேலடி மேலோகம் போயிட்டு அண்டகடாகம் சீலிங்னு சொல்வார்கள். அதுக்கு மேலே போகிறது பெருமாளுடைய திருவடி. அண்டகடாகத்தை உடைக்குது. அவன் மோழை எழுதினார். அது ஓட்டையாயிடுச்சு. ஓட்டை என்ன பண்ணுறது? கீழே வருது அந்த ஜேரம். பெருமாளுடைய திருவடி மேலே தோக்கிற கீழே ஒரு திருவடி அளந்துட்டார். இன்னொரு திருவடி மேலே தோக்கிறார். பெருமா பார்க்கிறாங்க பெருமாள் திருவடியாச்சேன்னு புருஷன் சுக்தத்தால பாத்தியம் அக்கியம்லாம் சமைச்சு தீர் அந்த அவர்கிட்ட வரும்போது தீர்த்தா மாட்டார். திருவடிய அவர் கமண்டல் தான் தீர்த்தா மாட்டினார். போகிறது ஜலம் அவர் அவர் எவ்வளோ எவ்வளோ சத்தியலோகம் எவ்வளோ பெரிய கமண்டல் அமைச்சிருந்தார். பெருமாள் திருவடிக்கு போகல. உடனே தர்மதேவர் நினைச்சார். தர்மதேவரை ஜலமாக பெருகி அவருக்கு ஜலமாக வந்தது. அதனால் பெருமாள் திருவடியை நான் திருமஞ்சனம் பண்ணார். இன்னும் மேலே போகிறோம். பெருமாள் திருவடி, தர்மதேவர் ஜலம், பெருமாவளி கமண்டல் ஜலம், நேராக ஓட்டையாகி போனேன் அந்த கங்கை. இவ்வளவு ஜலம் சேர்றது அவளுக்கு. எப்போ திருக்கிழமை அவதாரத்தில் இந்த கங்கையுடைய ஒரு பெருமை. தீர்த்தன் உலகளந்த வடிமையில் அழகான திருவடி பூந்தாவம் சேர்த்து அந்த திருவடி பெருமாளுடைய திருவடியில் நம்ம புஷ்பத்தை சேர்க்கணும். இதே அர்ஜுன் என்ன பண்ணான்? கிருஷ்ணன் அர்ஜுனுடைய சிநேகிதன் தானே, அவனுடைய மகிமை தெரியும் தெரியாது இருக்குது அவனுக்கு. அதெல்லாம் மாயை. விஸ்வரூபம் காமிச்சார் அத்தானா மாதிரி வரவா வாழலாம். அவன் நான் பெருமாள் நினைச்சுக்கிறான். அந்த சமயம் சிநேகிதம் வேற, ஒரே வயசு வாழுது. இருந்தாலும் சிவன் பக்தன் ஒரு காலத்தில் அதனால பாசுபதாசுரம் ஒரு அஸ்தத்தை சிவன் கொடுத்தார் அர்ஜுனனுக்கு. அதனால் இருந்துட்டே சிவன் அவன நம்ம மாதிரி பிரபன்னன் வைஷ்ணவன் ஆனா எல்லா தேவதையும் சேர்க்கிறவர்கள் மிஸ்ர ஜாதின்னு வாழலாம். எல்லா தேவதையும் சேர்க்கிறவர்கள். அதனால சேர்த்து அவையே சிவன் முடிமையில் அப்பப்போ பூஜை பண்ணுவோம். புது வருஷ காலம் தான் உடனே போய் சிவன் திருவடியை பூஜை பண்ணுவோம். கிருஷ்ணன் பேசிட்டே இருக்க இப்போ பரபரப்பாக இருக்கான். என்ன என்ன இல்லை இல்லை கொஞ்சம் போயிட்டு வரணும். பெருமாள் பக்கத்துலேயே விட்டான். நேராக சிவன் கோவிலுக்கு போய் சிவன் திருவடி பூவெல்லாம் ஆனால் அழகாக வச்சான். அழகழகாக பூம் தாமம் அங்கங்கே ஒரு கால் வேற கணக்கால் அப்படி அழகாக வரிசையாக எடுக்கிறான் சிவன் திருவடியில். வந்து நம்ம கிருஷ்ணகிட்ட வரான். கிருஷ்ணகிட்ட வந்தா கிருஷ்ணனுடைய தலையில சிவன் காலில் வச்ச பூவெல்லாம் எப்படி எல்லாம் வச்சோம் அதே மாதிரி சிவன் பெருமாளுடைய தலையில் தெரியுது. தெரியாது மகிமை தெரியல பாருங்க. சிவன் முடிமேல் தான் கண்டு சிவன் காலில் பெருமாள் தானே வச்சுதான் தெரியாது போயிடுது. பார்த்தன் தெளிந்து விழுது. பார்த்தன் அர்ஜுனன் பெருமாளுடைய பரம் அந்த பரமாசத்தை தெரிஞ்சுன்னா
பைந்துளாயான் பெருமை. துளசிதாமன், துளசினா ஒரே பைத்திய பெருமாள், தள்ள வச்சுவார் கழுத்த போட்டுவார், அவன் திருவிழி அர்ச்சனை பண்றோம், அவளுடைய பெருமை பைந்துளாயான் பெருமை. அவளுடைய பெருமை யாராவது சொல்ல முடியுமா? பேசும் ஒருவரால் பேச கிடந்தது. அப்படி பெருமாள் தீர்த்தன சொல்லி அதான் விகாகை இங்கே ஆச்சாரியால தீர்த்தம் சொன்னார். விகாகே தீர்த்தபகுலாம், தீர்த்தபகுலாம் ஆச்சாரியா ஒரு தீர்த்தம் நதி குளம்னா பலவித துறைகள் இருக்கும். அந்த பெரியவாள் துறை தீர்த்தாமாடுவா, அவ தீர்த்தாமாடு ஆண்ட போன உடனே போய் நம்ம தீர்த்தாமாடுவா, அரிசே போய் தீர்த்தாமாடக்கூடாது. அப்ப அது எத்தனை இத்தனால் தீர்த்தாமாடுவா அங்கே போகக்கூடாது. வண்ணாந்துறை இருக்கும், அது தீர்த்தமாடவே கூடாது, பாபம் தான் செய்யும், வண்ணான் தொண்டு வச்சு போவோம் அவர் பக்கத்துல. இப்படிலாம் நான் தீர்த்தபகுலாம், ஏதாவது தீர்த்தன பேரு ஆச்சாரியார் தீர்த்தம் வசத்தி. அப்படிப்பட்ட ஆச்சாரியார் வசத்தி வராசர பிரபந்தான் வேதாந்தான் கிருதின கமலா காந்த. அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் ஆச்சு. விகாகே தீர்த்தபகுலாம் சீதலாம் குரு சந்ததின். அதே மாதிரி ஆச்சாரியாரும் பெருமாளுடைய தயின்ற தீர்த்தம் ஒண்ணு. பரிவாகம் பரம்பரை கொஞ்சம் நிற்காது, ஜல் 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 நீர் வீழ்ச்சி மாதிரி வந்துடும் தோல்வி. அதே மாதிரி ஆச்சாரிய பரம்பரை அப்படி வருது. அவ்வளவு விசேஷம் ஆச்சாரகர் ஆச்சாரியால இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை தியானம் பண்ணார். மூணாவது ஸ்லோகத்தை ஆழ்வார்கள் தியானம் பண்றார். கிருதினகா கமலாவாச காருண்ய காந்தினோபஜே யத்தே எத் சுக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்யதாம். ஆச்சாரியாருக்கு அப்புறம் ஆழ்வார்கள் ரிஷிகள் அவா தீர்த்தம் வருது. கிருத்தினகா செயல் கிரந்தங்கள்லாம் பண்றா, ஆழ்வார்கள் அருளி செயல் பண்ணா, ரிஷிகள்லாம் புராணங்களை பண்ணா, விஷ்ணு புராணத்தை பண்ணா, பராசரம் புராண ரத்னம் பேர், வியாசர் மகாபாரத்தை பண்ணார், அதெல்லாம் கிருதிகள் ஒரு பிரபந்தங்கள். கமலாவாத காரணி காந்தினம், கமலாவாசம் ஸ்ரீனிவாசன், கமலானா லக்ஷ்மி பிராட்டி, பிராட்டி குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன், அவன் பிராட்டியோட ஸ்ரீனிவாசே கருணை. அதுக்காக எல்லா ரிஷிகள்லாம் புராணத்தில் வெளிப்படுத்தினான். தத்தே எத் சுக்தி ரூபேனே வேதத்தெல்லாம் அப்படியே கிரந்தமாக பண்ணான். வேதம் பிராமண கஷேத்திர வைசியால் தான் அத்தியனம் பண்ண முடியும், ஸ்ரீ சுந்தரால் அத்தியனம் பண்ண முடியாது. அவளுக்காக இந்த புராணங்கள்லாம் பண்ணான், வேத சாரங்கள்லாம் பண்ணான் புராணங்களாக. தத்தேய சூக்தி ரூபேன திரிவேதி வேதத்தை சமமாக ஆக்கினான். ரிக்யஜுஸ்தாம ரூபமாக அந்த வேதங்களை புராண ரூபமாகவும் இத்திகாச ரூபமாகவும் ஸ்தோத்திர ரூபமாகவும் பண்ணாதல்லவா, ஏன் பண்ணாவா? சர்வயோக்கியதாம், ஸ்ரீ சுந்தர் எல்லாரும் அனுபவிக்கணுமே, பெருமாள் தத்துவம் தெரியணுமே, அவளுக்கு வேதத்தில் அருகில் இல்லாததால இப்படி கிரந்தமாக அருளி செய்தாள். திரிவேதி சர்வயோக்கியதாம், வேதவேத்திய பதவியை பொருள் செய்யினர். ராமாயணத்தில் அனுசந்தானம் பண்ணுறோம் ஆரம்பிச்சு, தினமும் பண்ணது ராமாயணம் ஆரம்பித்தா யார் இந்த வேதம் என்ன? வேதவேத்தியார், வேதத்தாலே அறியப்படக்கூடியவன் பகவான் விஷ்ணு. வேதவேத்திய பரேபும் சி பரபிரம்மம், அது அவதாரம் பண்ணிது, தசரனுடைய வயத்தில் அவதாரம் பண்ணுது. ஜாத்தே தசரதாத்பதி, அவன் தசரன் பிள்ளையாக அவதாரிக்க பண்ணும்போது பெருமாள் இறங்கிட்டார். நம்மளும் இறங்கிட்டு வேதமானது ராமாயணமாக இறங்கிடு, பெருமாள் ராமனாக இறங்கினார், வேதம் ராமாயணமாக இறங்கிடுது. வேத பிராஜயரசா, வருணுடைய சம்பந்தம் பெற்ற பிராஜயரசன் வால்மீகி, அவராலே சாட்சாத் ராமாயணம் இதெல்லாம் பண்ணதான் எல்லாரும் அறிய முடியும். ஸ்திரீகள் அந்த அந்த எல்லையில் நின்றது சரணாகிதி பிராமணர் தான் கிடையாது, சரணாகிதி யார் வேணாலும் பண்ணலாம், ஸ்திரீ பண்ணலாம், சூர்தார் பண்ணலாம், அந்தியர்னர் செண்டாளன் கடைசி ஜாதியான பஞ்சமாதிகள் அவெல்லாம் கூட பண்ணலாம் சரணாகிதி. ஆனால் அதுக்கோசமாக சில கிருந்த வேணுமே வேதம் வேண்டாமான இதிகாச புராணாபியாம் ஸ்மிருதி சொல்லிது. வேதம் மட்டும் தெரிஞ்சுதான் உன்னால் தெரிஞ்சிக்க முடியாது, ரிஷியுள்ளிய புராணங்கள் இதிகாசங்கள் ஸ்மிருதிகள் இதெல்லாம் தெரிஞ்சதான் வேதத்தை அர்த்தவனுக்கு தெரியும். வேதத்தை மட்டும் பார்த்து நான் அர்த்தம் தெரிஞ்சுட்டேன்னா வேதமே பயப்படுறான், அறவழியாக தெரிஞ்சுட்டான், இதிகாச புராணம் கிட்ட போறேவன், எப்படி பூஜா தெரிஞ்சுக்க போறான்? வேதம் பயப்படுறான். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையே இது
பிபேதி அல்பஸ்ருதா பிபேத மாவயம் புதரிஷ்யதி. அல்பஸ்ருதன் பேர் ஆறவரியா தெரிஞ்சு வேதம் மட்டும் பண்ணா அல்பஸ்ருதன். வேதம் பார்க்கணும், வேத பாஷ்யம் பார்க்கணும், இத்திஹாசங்களை சிலரை கேட்கணும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், புராணங்களை தெரிஞ்சுக்கணும், ஸ்மிருதிகளை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வேதத்துல அர்த்தம் முழுமையா தெரிய முடியும். இல்லைன்னா பயப்படலாம், வேதம் இவன் என்ன கையில் எடுத்துட்டாங்க. அனுகிரக விசேஷன் கேதிது பரமாத்மனாக குருகாதீச ராசாத்தியாக பெருமாளுடைய கிருமியினால வளம் கிரந்தம் பண்ணலாம். அனுகிரக விசேஷனை பெருமாள் அனுகிரகத்தால பரமாத்மாவுடைய கிருப்பை வந்து நம்மாழ்வார் ராசமணிகள் வளம் கிரந்தங்கள் பண்ணலாம். அது சர்வயோக்கியதான், எல்லாரும் அனுபவிக்கலாம். அவங்களுக்கு பராசர பிரபந்தான் அப்படி பராசரவே விஷ்ணு புராணம் பண்ணார். புராண வர்த்தம் பேரு அந்த புராண வர்த்தத்தை சமஸ்கிருதம் பாஷ இருக்கு, ஆழ்வாரும் தமிழ் இருக்கு. இன்னும் விசேஷமா போச்சு, பெரு அதிகாரமா போச்சு. ஆழ்வார் சுசேத்தவர் தமிழ பார்த்தவனே அர்த்தம் தெரிய சேர்த்து பராசர பிரபந்தாதபி வேதாந்த ரகசிய வேதாந்த ரகசியம் வேதம் பகிர்ந்தது. அதுலேயும் பகவானை பத்தி சொல்ற இடம் உபனிஷத்து. வேதத்துடைய முடிவில் இருக்கிறது வேதாந்தம். வேதாந்தம் உபனிஷத்து, அது ரகசியமா இருக்கு. அது பராசரம் பண்ணக்கூடிய விஷ்ணு புராணத்துக்காக வசந்தது வேதாந்தம். அதை காட்ட வசந்தது ஆழ்வார் ஸ்ரீ சுத்தி பராசர பிரபந்தாரபி வேதாந்த ரகசிய வைஷத்திய. வேதம் என்ன சொல்றது, வேதாந்தம் என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றது, விஷ்ணு புராணம் என்ன சொல்றது, அதற்காக விளக்க தெளிவாக விளக்க வந்தது ஆழ்வார் ஸ்ரீ சுத்திகள். ரகசிய வைசந்திய அதிசய பூதைஹி சத்தியா பரமாத்மனி. பாசுரம் சேர்த்தவுடனே பெருமாளை போய் சேர்க்கதான் மனசு போறது. வேதத்தை சொன்ன உடனே டக்கு போக அர்த்தமா தெரிஞ்சுதான் பகவான் கிட்ட போக முடியும். ஆழ்வாரோட ஸ்ரீசக்தி தெரிஞ்ச உடனே பகவான் கிட்ட போகணும். அறிந்தாக்கள சொல்ல சித்தரஞ்சகதமைஹி சேர்க்கும் போதே அழகா அர்த்தம் புரியுது. ராகம் நல்லா இருக்கு, பெருமாளுடைய பக்தி சொல்றது, பராசரப்பட்ட விஷ்ணுபுரான காலம் ரம்யமா இருக்கு. சித்தரஞ்சகதமைஹி உபபிரம்மணைஹி வேதத்தை விரிக்கிறது உபபிரம்மணம் பேர். உபபிரம்மணம் உபனிஷத்துக்கு தெரியாட்டா கூட இதிகாசங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் ஆழ்வார் உபபிரம்மங்கள் விவரிக்கிறது உபபிரம்மண கிரந்தங்கள். உபபிரம்மனைஹி மதுரகவி பிரபதி தேசிகர் பத்தே பாட்டு தான் பண்ணாங்க. மதுரகவி அவர் பேரே மதுரகவி. இந்த பத்து பாட்டு மதுரமா இருக்கும். அவர் பெருமாளே வாழ்ன்ட்டார். தேவமெல்லாம் ஆச்சாரியன் தான் தேவ போல நம்மாழ்வாரு சிஷ்யர். தேவவற்றவியன் குருகூர் நம்பி வேறு தேவதையை வேண்டாம் ஆச்சாரியார் அவர் போல் எனக்கு என்ன இருக்கு. மதுரை அவரும் பத்து பாட்டு பாடினார். அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கு. மதுரகவி பிரபதி பரம்பரையா நாசமனையே. மதுரகவியிலேருந்து பரம்பரையா நமக்கு பெருமாள்லேருந்து தத்துவம் வந்தது. ஆழ்வார் ரசங்கள் வந்தது நமக்கு எங்க சொன்ன பெருமாள் ஆச்சாரிய பரம்பரை. அதுக்கப்புறம் பிராட்டி, அதுக்கப்புறம் விஸ்வசேனர், அவிஸ்வசேனல யோக திசையில் நம்மாழ்வார். நம்ம விட அப்படியே பரம்பரை இன்னி வரைக்கும் வருது. ராமாஜன் தேசிகன் நாதமுனேயே கர்த்தாரம் பராங்கஷமுனி ப்ரூ. அவர் தியானம் பண்ணார் நாதமணி. நாதமணி நம்மாழ்வார் தியானம் பண்ணார். ஏன்னா நான் நம்மாழ்வார் காலம் வேறு நாதமணி காலம் வேறு. எப்போ பிற்பட்டவர் நாதமணி. கும்பகோணத்துக்கு பெருமாள் திருக்குழந்தை பெருமாள் சேவிக்க போறார் நாதமணி. எங்கள் வாசல கோலம் போட்டு நேர் போகணாட்டி ஆயிரத்தும் ஆயிரம்னாடி போய் கேட்டார். அழகா பாட்டு நல்லா இருக்கு. மதுரவி கடின சிரித்தான் பாடுறேன். ஆயிரத்தில் பத்தொன்னு யாரு பாடினான்னு நம்மாழ்வார் பாடினான்னு சொல்றா. எனக்கு எல்லாம் தெரியாது. நேற்று ஆழ்வார் அவதாரம் திருநெல்வேலியில போய் கேட்டுக்கொண்டேன். ஆழ்வார்க்கு போய் எவ்வளவு சந்தை பாரு நம்மளா போவோமா. திருநெல்வேலிக்கு போனார் நாதமணிகள். அங்கே போய் கேட்டார் நம்மாழ்வாரை பற்றி சொல்லும். ஆயிரம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. எங்கூர் பாசம் தான் தெரியும். அவர் சிஷ்யர் மதுரை பற்றி தான் தெரியும். அவர் ஆழ்வாரையே தியானம் பண்ணி கண்ணினு செலுத்தாமல் பத்து பாசம் பாடுற அதுதான் தெரியும். இந்த ஊருக்கு ஆயிரம் விட்டுட்டு நீங்கள். ஆனால் ஒன்றும் அவர் யோகத்தில் தியானம் பண்ணாக்கா நம்மாழ்வார் சொல்லிருக்கா. நாங்கள் யாரும் ட்ரை பண்ணுறது கிடையாது. இப்படிதான் கோவில் ஊர் கோவில் பக்கத்தாக இருக்கா கோவிலுக்கே போக மாட்டோம். கண்ணினு செலுத்தாமல் பத்தாயிரம் தடவை புரட்சிரணம் பண்ணாக்கா நம்மாழ்வார் பிரத்யமாக. மந்திரத்தை சித்தி ஆகணும்னா எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை ஆயிரம் அத்தனை லட்சம் ஜபம் பண்ணா சித்தி ஆயிடும்.
காயத்ரி 26 26 லட்சம் ஜப வேண்டிய இருக்கும். காயத்ரி நேரம் வந்துருவா, பெருமாள் வந்துருவா, எல்லா மதத்துக்கும் புரஷ்கரணம் லட்சம் தியானம் பண்ணி ஜபம் பண்ணணும். அதில் பத்தில் ஒன்று ஹோமம் பண்ணணும் அந்த மந்திரத்தால், அதில் பத்தில் ஒன்று கரியாராதனை பண்ணணும், பத்தில் ஒன்று தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும். இப்படி மந்திரத்துடைய கொஞ்சம் கொஞ்சமாக பத்தில் ஒன்று வந்து அப்போ நேராக அந்த மந்திரத்துடைய தேவத்தை பிரத்யட்சமாகும் அப்படின்னு சொல்லுங்க. கண்ணின் சேர்த்தாம 10 லட்சமும் 10,000 எவ்வளோ முடியுதோ 10,000 நீ ஜெபம் பண்ணி பாருங்க, நம்மளால் வந்தால் வருவார் அப்படின்னு. அதையே சிறுசாக போட்டு அங்கேயே தப தபம் பண்ண ஆரம்பித்தார் நாதமணி. கண்ணனின் சிறுத்தாம்பம் புரட்சிகரம் மன்னர் 10,000 பண்ண உடனே நம்மாழ்வார் பிரத்யமாயிட்டார். அப்படியே திருவாய்மை ஆயிரம் கேட்டியே அப்படியே ஒரே உபதேசம் பண்ணார் யோகத்திலேயே நாதமணிக்கு. அது மட்டும் இல்லை, ஆழ்வார் பிரபந்தங்களும் நஷ்டமாக போச்சு, 4,000 பிரபந்தங்களும் யோக திசையிலே நம்மாழ்வார் நாதமணிக்கு உபதேசம் பண்ணிட்டார். அதனால நாதமுனியே நாதமணிக்கு இப்போ யோக திசை ஆச்சாரியரான உயர்ந்தது கிருத்தின கமலாவாந்த கிருத்தினா அருளி செயல்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் அவர் அதுதான் ஆழ்வார் சொல்லியிருக்கார். சாஸ்திரம்ன்றது என்னன்னா சாஸ்திரவாதிகள் கஷ்டப்பாதி என்று சொல்லுவேன் சொல்லுவேன்னா அம்மா அப்பா எவ்வளோ நமக்கு ஒத்தாசை பண்ணுவான், எவ்வளோ வழக்கம் 1,000 அப்பா அம்மாவுக்கு சமம் ஒரு சாஸ்திரம் நமக்கு எவ்வளோ நல்லது தான் கொண்டு சொல்லும். மாதவி ஸ்ரீனாவை வத்தல் தரம் சாஸ்திரம் மாதாபிதா யோதயா எல்லாம் நம்மாழ்வார் பண்ணியும் பண்ணா நம்மாழ்வாரே மாதா அவரே பிதா அவரே பத்தினிகள் இப்படி சர்வம் இதேவ மதன்மையானான்னு சொன்னவன். அதனால் அதெல்லாம் ஆழ்வாருடைய ஆச்சாரியாவுடைய மகிமை காட்டவர் மதுரகவி. அடியவரை என்பவர் அழுகான் வறுமுறை இன்பொருள் நம்மாழ்வார் பற்றி போறங்கோ நம்மாழ்வார் தான் எனக்கு தேவதையே வேண்டாம் தேவபக்தரையே அது வறுமறையின் இன்பொருள் வேதத்துடைய சாரத்தை சொன்னார வேற என்ன வேணும். கிருதி அப்படி கிருதி பண்ணவர் அவர் அனுக்கிற விசேஷம் வந்தது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியாவை நம்ம அவள் பண்ண ஆழ்வார் ஆச்சாரியார் எந்த பண்ண அவளை ரொம்ப தியானம் பண்றேன். கிருத்தினா கமலாவாச 3வது முடிக்கிறோம். கிருத்தினா கமலாவாச காருண்ணை காந்தினோபஜே சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக யோகியதாம். அடுத்தது 4வது ஸ்லோகம். புராண பிரவர்த்தகம் பண்றாளே அவளை பத்தி தியானம் பண்ற 4வது ஸ்லோகத்துல பராசுக முகாம் வந்தே பகீரதனையே ஸ்திதானி கமலாந்த காருண்ணி கங்கா பிளாவித பத்விதானி கமலாகாந்த காருண்யை கமலாகாந்தன் யார் கமலே கமலேந்திர லட்சுமியை ஈர்க்கிறவன் யார் பகவான் கமலாகாந்தன் சியக்காந்தாய நிதியேன்னு சீனிவாசன் சொல்லும் கமலாகாந்தனவன் காந்தஸ்தே புருஷோத்தமாக ஆள வந்தார் சொன்னார் பெருமாள் உன்னை இழுக்கிறவன் காந்தஸ்தே புருஷோத்தமா. அதனால பராசர முகான் வந்து பராசரால விஷ்ணு புராணம் வந்தார் அவளை தியானம் பண்ணணும் அழுவாரை தியானம் பண்ணார் போன ஸ்லோகத்துல புராணம் பண்ணவாள் முகான் பராசரம் பெரியவர்கள் பராசரர் பிரம்மா புராணத்தை தான் பண்ணவர் அது லோகத்துக்கு பிரவர்த்தனம் பண்ணுறது வியாசர். அப்படி வியாச மூலமாக புராணங்கள்லாம் வரும் சுகர் வியாசருடைய குமாரர் அவர் பண்ண புராணங்களில் பகிர்ந்தான பாகவத புராணத்தை அவர் பிரவச்சனம் பண்ணார். பராசர முகான் வந்து என்ன ஒதுக்கக்கூடாது நான் பண்ண அப்படி பண்ணால் ஆழ்வார் ஆச்சாரத்தை கஷ்டப்பட்டு எடுக்கணும்னாரு. எப்படி பகீரத பகீரதம் மாதிரி பகீரதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கங்கையை கொண்டு வந்தான் எங்கேயோ தேவலோகத்தில் இருக்க கங்கையை பூலோகத்தை கொண்டு வந்தான் இல்லைன்னா கங்கை கிடைக்குமா கங்கை உயர்ந்து நினைச்சாலே போறணும் கங்காம் கங்காம் இது யோ ப்ரூயார் கங்கைன்னு சொன்னாலே போற நமக்கு புண்ணியம் வந்துடுதுமா அது கங்கை யார் கொண்டு வந்தான் பகீரதம் கொண்டு வந்தான். இக்ஷ்வாக குலம் ராமுடைய அவதார குலம் சூரிய வம்சம் பிரம்மாவனே வர்ற அந்த குலம் சகரன்னு வர அசித்தன் அந்த வம்சத்தை வர அசித்தன் அசித்தனுக்கு 2 பத்தினிகள் ஒத்திக்கு குழந்தை இல்லை ஒத்தி குழந்தை வந்துருக்கு என்ன பண்ணாம அந்த காலத்திலேருந்து இருக்குது அவளுக்கு விஷம் கொடுத்துட்டான் கர்ப்பமா இருக்கும்போது இருந்தாலும் பெருமாளை கருவினால அந்த கர்ப்பம் அழியல பிறந்துரு விஷத்தோடையே பிறந்து கரம்னா விஷம்
அந்த பேரே சகரம் சார், விஷத்தோட போறது சகரம். அந்த சகரம் அஸ்வமேதயாகம் பண்ணா, அஸ்வமேதயாகம் பண்ணா குதிரையை கட்டி விடணும். அதுக்கப்புறம் அந்த குதிரையாக அடக்கினாலும் அவரோட யுத்தம் போட்டு ஜெயிக்கணும். இது அஸ்வமேதயாகத்தோட லட்சணம். அஸ்வமேதயாகம் பண்ணா பெரிய யாகம் அது. கிருத்துராட் பிரம்மஹத்தியெல்லாம் போயிடும், ராஜாக்கள்லாம் பண்ண முடியும். ரொம்ப பிரம்மா மாண்டு அஸ்வமேதம் பண்ணலாம், ராமனா கூட அஸ்வமேதம் பண்ண முடியாது. சோமயாகம் பண்ணலாம், வாஜ்பாய் எல்லாம் பண்ணலாம், சக்கரவர்த்திகள் தான் பண்ண முடியும். அத்தனை ஊர் ஊர் சமாச்சாரம் ஊர் அவனை ஒத்த ஒத்தாசை பண்ணணும். அது பல வருஷம் நடக்கக்கூடியது. அந்த அஸ்வமேதம் பண்ணா குதிரை, அப்புறம் ஆனந்தம் பண்ணி தியாகம் பண்ணணும். ஒவ்வொரு அங்கமாக அந்த சகரம் அஸ்வமேதம் பண்ணா குதிரையை கட்டா இந்திரன் அபகத்துக்கு போயிட்டான். எப்படி யாகத்தெல்லாம் பண்ணாக்கா நம்ம பட்டத்துக்கு வந்துடுவானோ? இந்திரனுக்கு சதக்கிரதம் பேர். நூறு யாகம் நூறு அஸ்வமேதம் பண்ணி இந்திரனா நமக்கு போட்டியா யாரோ வந்துடுவானோன்ட்டு அஸ்வமேதம் என்ன பண்ணா அதை கெடுக்க வருவான். இந்த குதிரையை கொண்டு மரச்சி பாதாள கூட வச்சுட்டான். அந்த குதிரை இல்லாத அஸ்வமேதாக பூர்த்தி ஆகாது. தம்பளிகளை கூட்டான் போய் எங்கிட்டு தேடிட்டு வாங்க, ஊர் ஊரா தேடுறான், குதிரை கிடைக்கல. உலகம் ஊரா நோண்ட ஆரம்பிச்சான். உலகமே படம் மண்ணும் பள்ளமா போச்சு. அதெல்லாம் இன்னைக்கு பாருங்க, பூமி குறைவு தான், சமுத்திரம் நிறைய இருக்கு, ஜலம்தான் வருது. தோண்ட தோண்ட பாத்திர வரைக்கும் போறான். சகரம் தோண்டி இருந்தாலும் இந்த பூமி சாகரம் சமுத்திரத்து சாகரம் சகரமாக ஏற்படுத்தப்பட்டு பாதாள வரைக்கும் போயிட்டா அங்க கபில ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல குதிரை வச்சு கூடாவான் இந்த இவன் என்னன்னா இவர் தான் குதிரையை திருடுட்டார் அப்படின்னு அவரை வெட்ட அவனை ஹரணம் பண்ணா அவர் ஆத்தத்தோட போறான். கண்ணை முடிச்சார் கோசை கேட்டு பார்த்து கண்ணை முடிச்சு ஆயிரம் அறுபதாயிரம் பேர் பல்ஸ்வாம கூட்டான். அறுபதாயிரம் பேர் புத்திரன், சகருடைய புத்திரன். அதுக்கப்புறம் அவன் பள்ளியை கூப்பிட்டார். நல்லா வரவே இல்லை, போய் தேடுவாங்க. அங்கே போய் பார்த்தா கீழே இருக்கான். அவன் பிள்ளை வந்தான் திலீபன். அவனாலே மீட்டு கொண்டு வர முடியல. அத்தனை பேர் சாம்பரா கூட்டான். சகல அறுபதாயிரம் பேர் அம்சுமான பேர், சகருடைய பேரன் அவன் அம்சார். குதிரை போய் பார்த்துவான், அவனாலே முடியல. இப்படி காலம் போயிட்டு அவனுடைய பிள்ளை திலீபன், திலீபனுடைய பிள்ளை பகீரதன். நீயாவது முயற்சி பண்ணுனா பகீரதன் அங்க திலீபன் சொன்னான், ரிஷிகள்லாம் சொன்னான், வளர நெருக்கடி கிடைக்காது. கைங்கிரி மண்ணு எப்படி நெருக்கடி சாம்பரா போனா அவர்களும் உத்தரகிருத்திய பிரேதகிருத்தியெல்லாம் பண்ணி பண்ணானுமே இல்லைன்னா பிசாசாக தான் அறையணும். அதனால தான் என்ன பண்ணணும், கங்கை ஜலத்தை கொண்டு மூழ்கடி வாழை சாம்பலை, அப்போ தான் அவளுக்கு நல்ல கடி கிடைக்கும்னு. என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். தியானம் பண்ணார், ரிஷிகள்லாம் போய் கேட்டான், தபஸ் பண்ணி பகீர ஒத்த காலில் பல வருஷம் தபஸ் பண்ணான் கங்கையை வரணும். அப்புறம் எங்கள் ரிஷிகள் தேவதைகளாக சொன்னேன், அது வேகமாக வந்தால் என்ன பண்ணுவேன், உலகமே கழிஞ்சு போடுவேன். சிவனை போய் கேடுனார், சிவனை போய் பிரார்த்திச்சார், நீ கங்கை இறக்கிட்டே நீ காப்பாற்றணும், நான் பார்த்துக்கிறேன்னு. தியானம் பண்ணா கங்கை கிரகிரகிறான்னு மேலேருந்து இறங்கி வருது, வெள்ளமா ஓடி வருது. அந்த வேகம் தாழாதே தன்னோட ஜடையில தரிச்சான் கங்காதேவிய சிவன். அதான் கங்காதரன் தேவன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டான். இவ்வளவு ரொம்ப கோபம் பொறுத்து என்ன வந்து எனக்கு இறங்குறானே கங்காதேவிக்கு. சிவன் தலையில விழுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டான். அப்புறம் பூமிக்கு வந்து அப்படியே போறான். ஒவ்வொரு கங்கை பக்கம் அந்த பக்கம் கங்கை வருது. பகீரனுடைய தவத்தினால கங்கை நமக்கு கிடைச்சிது. அதனால கங்கைக்கு ஒரு பேரு பாகீரதின்னு. கபிலமன் சாபத்தினால சம்பாதிப்பாப்பா கங்கையை கொண்டா அந்த கங்கையை கொண்டு பாதாளத்துக்கு கொண்டு போறான். அந்த ஜலத்து கங்கா ஜலத்தாலே அவன் நல்ல கை எழுதுகிறான். இப்படிதான் பராச பகீரதன் சொன்ன செழைச்சான. அவன் கங்கை கொண்டு வந்தே தீருவேணும், தேவரவா கங்கையை கொண்டு வந்தானே. ஆனா பகீரத பிரயத்தனம்ன்றவா சொல்லுவா, பகீரத பிரயத்தனம் பண்றேன். பிரயத்தனம் பண்ணி நம்ம ஆழ்வார் பராசரத்து கிரந்தங்கள் ஆழ்வார கிரந்தங்கள் நம்ம அதிகரிக்கணும். அதனால அப்படிப்பட்டவன் பகீரதன் அந்த நிலையில் நான் நிற்கிறோம். பெருமாளையும் கங்கையை நினைச்சுன்னு வந்தாலும் நமக்கு கவனியை பெருமாள் நினைக்கணும். பக்தி சாத்தியா தயா பெருமாளுக்கு வசீகரம் பண்ணணும், தயை தியானம் பண்ணணும். பெருமாளுக்கு எத்தனையோ குணங்கள் உண்டு. ஆயிரம் குணத்தை வச்சு சகசநாமம் பண்ணார். ஞான பல வீரிய ஐஸ்வர்ய தேஜஸ்வல் இத்தனை குணங்கள் முக்கியமான குணங்கள். அதில் தயை சௌசீல்யம் சாதாரண மனுஷால கூட இறங்கி வந்து பழகிறது இருக்கு. அது பெருமாள் யாரோட இடையனோட பழகினார்.
தேர் ஓட்டினாரே தலையெழுத்து மாதிரி அவருக்கு சர்வலோக பகவான் பாண்டவாளுக்கு சிநேகிதமாக இருந்தார். இப்படி சௌசீலியமாக இருந்தார். இந்த சௌசீலியம்ன்ற குணம் நமக்கு தான் உதவும். கீழே பூலோகத்தில் வைகுண்டத்தை போனால் எல்லாருமே முக்தார், பெருமாள் சமமாக எல்லாரும் அங்கே என்ன உதவப்படும், இங்கே தான் உதவும். பக்தி சாத்தியா பிரபன்மாளுக்கு அவர் இன்னும் இறங்கி வரார். சோம்பரே உகத்தினர் நம்மழ்வார், சோம்பரே உகத்தி நீயே தான் கறியாமலும் பண்ண மாட்டேன்னு. காம்பர தலைசரித்தனர் அப்படி மொட்டை அடிச்சது பெருமாண்ட வேறு கதி பாடுறது அது ஒரு விதம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரபன்னால் அந்த ஸ்லோகத்தில் பகீரத நிலையன் பகீரதன் நிலையில் நம்ம இருக்கோம். பகீரத நிலை என்ன? முன்னோர்கள் சொன்னது தகப்பன தாத்தா சொன்ன கேட்டான், இதெல்லாம் ஒரு சாரங்கள். பகீரதன் நிலையில் நான் நிற்கிறேன்னா என்ன, பெரியவாக சொல்ல கேட்டு பரிபாலிக்கணும். பிதிருக்களை இதுக்கு அவங்க தாயா தகப்பனால காப்பாற்ற முடியலையே, வேட்டுக்காரியெல்லாம் பண்ண முடியலையே, வீணா போடுவாளே அப்படின்னு பண்ணாமல் இல்லையோ, இது ஒரு சாஸ்திரம். பிதிருக்காரையும் பண்ணணும். உடலியவன் கொஞ்சம் தூரமா கங்கை தபஸ் பண்ணான், மொத்த காலில் பண்ணான், பிடிவாதமாக இருந்தாலும் இல்லையோ, ஒரு லட்சியத்தை அடையணும்னா பிடிவாதம் போகணும். அப்படி பண்ணாமல் இல்லையவன் பகீரது நயஸ்தி தான். எதுக்கோசம் கமலாவாந்த கருணி, நம்ம அதே மாதிரி கமலாகாந்தனாகக்கூடிய தயையை நம்ம எப்படியாவது அவனை பிடிக்கணும், கருணையை கேட்கணும், பகவான் கிட்ட கேட்கணும். பராசர் முகான் வந்து பகீரதயஸ்தி தான் கொண்டு வந்தான் கங்கையை லோகத்துக்கு. என்ன செய்ய அவனா தான் கங்கை நமக்கு கழிச்சது. கங்கை உயர்ந்த புண்ணிய நதி இருக்க நதிக்குள்ள கங்கை கழிச்சது காரணம் யாரு? பகீரது இல்லைன்னா வராது கங்கை கழுது லோகத்துலேயே. பகீரதயஸ்தி தான் கங்கா பிராபித பக்தி தான். பகீரதம் பண்ணுவது கங்கையினால அத்தனை முன்னோர்களும் நல்ல கதை எழுந்தாலே அந்த ஜலம் அவன் மேல அப்படியே பட்ட உடனே நல்ல கதை எழுந்தார். கங்கா பிராபிதம் கங்கை மூடிருக்கும். அதே மாதிரி பெருமாளின் தெய்வம் கங்கை பகீரதம் மாதிரி அதை நம்ம தான் மூழ்கிறோம், நல்ல கதை அடைவோம் அப்படின்னு கருணையை கங்கையை அமுத்துற மாதிரி தியானம் பண்ண இதில் அந்த ஸ்லோகமானது. பராசர முகான் வந்தே பகீரத நயஸ்திதானி கமலாகாந்த காருண்யக கங்க அப்ராவித பத்விதானி, எங்களை போனவா அதுதான் முழுகணும். அஞ்சாவது ஸ்லோகம் விஸ்வக்சேனர் ஆச்சார பரம்பரையில் வரவர்கள் விஸ்வக்சேனர் பெருமான் பிராட்டி அவர் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் வைகுண்ட லோகத்துக்கு ஒரு லீடர் லீடராக வச்சார் பெருமாள். கோவில துவாரபாரங்கள் இருக்கா பெருமாளுக்கு காப்பாற்ற சக்தி கிடையாது, நான் இவாள் ஓடுவான்னா அங்கங்கே ஒரு அலங்காரம் ராஜ அலங்காரம் வாசல் ரெண்டு பேர் காப்பாற்றுக்க காத்துட்டு காமாதி பெருமாளை காப்பாறு. அதே மாதிரி அங்கங்கே விஸ்வக்சேனர் ஒரு நித்திய சௌரி தான். அங்கேயே பெருமாளுக்கு வைகுண்டத்தில் கைங்கறி பண்ணுவா நித்திய சௌரி, இங்கே பிரபத்தி பண்ணி சேனா பண்ணி இங்கேயிருந்து போகிறவா முக்தான்னு பேர் அவளும் சூரியோட சேர்ந்து விடுறாள். இவாள் தான் மேற்கனவே விஸ்வக்சேனருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறார், ஒவ்வொருத்தரும் அதிகாரம், நீ இவாளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வா. அவளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது நிச்சய சூரியனுக்கு இல்லாத சக்தியா, அவளுக்கு கெட்ட பண்ணலாம் ஏது வரும். ஒரே எத்தனை பேருனர் எண்ண முடியாது நிச்சய சூரியன் நம்ம லோகத்தில் இருக்க ஜீவனே எண்ண முடியாது. திரிபாதோதை புருஷா பாதோ ஸ்னேகாபாத்மர இந்த லோகம் பூர கால் பங்குன்னா வைகுண்ட லோகம்லாம் முக்கா பங்கு, மோட்சம் போயிட்டே எத்தனை பேர் சேருவா, நித்திய சூழல் கணக்கில்லாதவா, நம்மளால என்ன சொல்ல முடியாது. பெருமாள் கைகள் பண்ணும் எல்லாம் ஓடுறது, திருப்பதி பெருமாள் கோவத்தை எல்லாம் தெவ தெவ ஓடுறது. அது மாதிரி அங்கே போய் இப்போ அங்கே ஒரு ஆசை கேட்டு வரணும் கிடையாது, என்னாலும் கைகள் பண்ணணும் ஒரு ஆசை அதில் ஓடுறதுக்கலாம், அவளை கண்ட்ரோல் பண்ணுமே. இது மெதுவாக செய்வீங்க மெதுவாக செய்வீங்க, பெருமாளுக்கு எதாவது அவதாரம் பண்ணக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால விஸ்வக்சேனருக்கு அந்த அதிகாரம், அதனால் கையில் ஒரு பெரம்பு இருக்கும், அழகான பெரம்பு. இப்படி காமிச்சாலே எல்லாம் அடங்கணும் எல்லாரும். விஸ்வக்சேனர் விஸ்வக்சேனர்னா பெருமாளுக்கு வர எந்த அவதியும் வரக்கூடாது, லோகத்திலையும் எந்த அவதியும் வரக்கூடாது. விஸ்வக்சேனர் அநீகேஸ்வரம், அநீகன்னா சேனை, சேனைநாதம்னு தமிழ் சொல்லுவான். அங்கே இருக்கிற சேனைகள்லாம் உண்டு. அவருக்கு சிஷ்யா நாலு பேர், கஜபக்தன் கஜமுகன் இப்படி நாலு பேரும் யான முகம். இந்த பிள்ளையார் இல்லை கஜமுகன் கஜான கஜானம்னா பிள்ளையார் சொல்ற வரி இல்லை, இந்த பிள்ளையாருக்கு சங்கடக்கரெல்லாம் கிடையாது. பெருமாளுக்கு சங்கடக்கத்தோடு விஸ்வக்சேன சிஷ்யால் யானம் நாலு பேர், அவள்லாம் கஜபக்தரால் கஜானனர்.
இவ்வளவு பேர் நாலு பேர் அவள் ஞான முகங்கள் அசேஷ விக்னேச மனம் யாருக்கும் தடங்கள் வரக்கூடாது பெருமாள் சேவைக்கு தடங்கள் வரக்கூடாதுன்னு வைகுண்டத்தில் அவர் தியானம் பண்ணால் நமக்கு தடங்கள் வராது விக்னராஜன் பிள்ளையார சொல்கிறோம் நம்ம பிள்ளையார சேவிக்கிறது இல்லை அவனா கணபதி பூஜை பண்ணுவா முதல்ல நமக்கு விஸ்வசேனம் இருக்காரு அநேக அசேஷ விக்னசமனம் அநீகேஸ்வரன் சேவநாதனவர் சேவைகள்லாம் நடக்கிறாச்சு நம்ம விக்னத்தை நடக்க மாட்டாரா அப்போ ஆதாரி பரம்பரையும் வராதவர் அதனால விஸ்வசேனரை பற்றி இந்த அஞ்சாவது ஸ்லோகம் அசேஷ விக்னசமனம் அநீகேஸ்வரமாஸ்ரீ ஸ்ரீமதாம் கருணாம் போது சிக்ஷா ஸ்லோக ஸ்ரீமதாம் கருணாம் போது பெருமாள் இதையே நம்ம வாங்கிக்கிறோம் எல்லாரையும் அதை ரெகுலேட் பண்ணுறாரு இப்படி போகணும் ஜாகிரதையாக வரிசையாக போகும் அங்கே கூட சிக்ஷா ஸ்லோக யுவோச்சிதம் சிக்ஷையே பிரவாகம் அந்த சிக்ஷி பிரவாகமாக வரலாம் அப்படி அடக்கிறவர் விஸ்வசேனர் ஏன்னா அவர் பெருமாள் அவரும் கைகீரியம் பண்ணுறவர் நமக்கு ஆச்சாரியால் வர பெருமாள் பிராட்டி விஸ்வசேனர் அப்போ தான் நம்ம வரலாம் வருவாள் இன்னைக்கு அவன் விஸ்வசேனர் தான் பண்ணுறோம் எந்த கருமா ஆரம்பித்தாலும் அவரெல்லாம் பிள்ளையாருக்கு கணபதி பூஜை பண்ணுவா நமக்கு பெரும் விஸ்வசேனர் இருக்காரு நமக்கு விஸ்வசேன ஆராதனம் பூஜை கூட சொல்றது இல்லை பெருமாள் ஆராதனா சொல்றோம் விஸ்வசேன ஆராதனம் விஸ்வசேன ஆராதனை ஸ்ரீமதி பகவஸ்ரீயார் சொல்றார் ஸ்ரீமதி விஸ்வசேனேன் சமஸ்தைஸ்வரியம் பெருமாள் எல்லா ஐஸ்வர்யம் ஒன்றுதான் நீ பார்த்துக்கொண்டாராம் பெருமாள் விஸ்வசேன கிட்ட இது பாஷியாருடைய வாக்கியம் ஸ்ரீமதி விஸ்வசேனே நெஸ்த சமஸ்த ஐஸ்வர்யம் வக்தராத்யாக பாரிஷத்யாக நம்ம தினம் சொல்றேன் விஸ்வகாரத்தில் விஸ்வசேனருக்கு பாரிஷத் நாலு பேர் திரத வக்தர் திரதம் யானை யானை முகத்தோடு நாலு பரிவாரம் இருக்கு தீர்க்க பந்துவா இருக்கார் அதுதானே காலித்திய சாசிதாரம் ஆச்சாரியன் இருக்கார் ஆச்சாரியாளர் என்ன லட்சம் சொன்னார் சிஷ்யன் தப்பு பண்ண போது பண்ணாதே அப்படின்னு நியமிக்கிற ஆச்சாரியன் சிக்ஷை பண்றான் அறிஞ்ச வைகுண்டத்தை விஸ்வசேனர் பண்றார் அவரை நம்ம விக்கிரம்லாம் போகணும் ஆராதனம் பண்றோம் விஸ்வசேன ஆராதனம் அவர் ஆச்சாரியம் வரும்போது தமிழ் விடுறதில்ல அவர் தேசியம் சாதிச்சிருக்கார் ஆச்சாரிய பத்தடி என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் பொக்கி யானடைவே அவர் குருக்கள் நிறைவிணங்கி பின்னருளால் பெருமூதூர் வந்தவள்கள் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம் வந்தவள்ளல் ஆளவந்தார் மணக்கால் நம்பி பெரிய நம்பி நன்னறியவர் குறித்த உய்ய கொண்டார் நாலவ ஜடகோபன் சேனநாதன் இன்னமது திருமகள் இன்றி வரை முன்னிட்டு எம்பெருமான் தெருவிடுகின்றேனே ஆச்சாரியார முன்னிட்டு பெருமாள் போனோம் அப்பதான் ஏத்துவர் பிராட்டியை முன்னிடணும் ஆச்சாரியரை முன்னிடணும் அப்பதான் பெருமாள் கடைசனம் கிடைக்கும் என்னுயிர் தந்தளித்து வரை சரணம் நமக்கு யார் பிரபந்தி பண்ணி வைக்கிறாளோ நம்ம ஆத்மசமணம் பண்ணி வைக்கிறாளோ அவளை ஆச்சாரியோட தெய்வம் நினைக்கணும் பெருமாள் போறதுக்கு என்ன குரு பங்கு நினைக்கணும் அப்படியே போகணும் குருவை நினைச்சிட்டே போகணும் இவர் குரு அவர் குரு அவர் குரு அந்த குருவுடைய பங்கு நிறை பெண்களால் பெரும்பூதூர் அவளுக்காக ஏற்பட்ட அருகெடுத்தாரே தான் ராமானுஜர் கிடைக்கும் பெரும்பூதூர் வந்தவள்ள ராமானுஜர் பெரும்பூதூர் வந்தவள்ள பேரை கூட சொல்லல நீங்க தேசிக்கணும் பெரும்பூர் வந்த உதார சுகம் உடையவர் பிரம்மசூரத்து பாஷ்யம் பண்ணவர் ஆத்ம தத்துவத்தை விசிஷ்டாத்விக தத்துவத்தை பெருக்கிறவர் சரணாகதியை காமிச்சவர் பெரிய நம்பி அவருக்கு ஆச்சாரியர் பெரிய நம்பி ராமாதிர்க்கு மகா போர் நம்பி அவருக்கு ஆச்சாரியர் ஆடவந்தர் யாமுனர் அவருக்கு ஆச்சாரியர் மணக்கார் நம்பி அவருக்கு ஆச்சாரியர் உய்யக்கொண்டார் அவருக்கு ஆச்சாரியர் குலபதி நாதமணிலே நம்ம வம்சம் வரமல்லி ஆச்சாரிய வம்சம் நாதமணி அவருக்கு யோக திசையில சடகோபன் நம்ம வந்தார் இல்லையோ நாதமணிக்கு நாதமணி சடகோபன் அவருக்கு ஆச்சாரிய விஸ்வசேனர் சேனைநாதன் அவருக்கு ஆச்சாரிய பிராட்டி இன்னமுத திருமகள் அவர் ஒரு போது பெண்ணுமுதாய் வந்தேன் ஆழ்வார்கள் திருமகள் இருந்து இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன் நிச்சயப்படி அனுசந்தானம் பண்றோம் பிரியன சேனாபதினா ரொம்ப பிரியம் லீடர்னா எவ்வளவு பிரியம் இருக்கும் பகவானாலே நியமிச்ச லீடர் அவர் சேனாபதி எத்வேத்த சிகரஸ்பந்தே விஸ்வமேத விவசாயம் அப்படி ஆக்டா போருமோ அத்தனை நோகம் அடங்கிடும் விஸ்வசர் கையில பெரும்பு வச்சிருக்க நானாபூதை ஜெகதிசமை நர்மலீலாம் விதத்தோகோ பின்னாடி சொல்ல போறார் எத்திராது சக்தி இல்லை சத்ததில வர்ணம் அந்தியம் வர்ணம் புதையுதி விபவன் நாலு வாசுதேவன் சங்கிருஷ்ணன் பத்தியமன் அனிருத்தன்
எப்படி கடைசியே வேகத்தில் ஒவ்வொரு வேகத்தில் ஒரு வர்ணம், பாலின் நீர்மை பாசியின் நீர்மை ஆழ்வார் அனுபவிச்சார். அப்படி ஆதிமவியூக வேதே விஸ்வம் தாசம், ஒவ்வொரு அவதாரத்திலே விஸ்வக்சேனை காப்பாற்றினவர். விஸ்வக்சேனோ ஜனார்தனா சரஸ்நாமம், பெருமாளுக்கே விஸ்வக்சேனம் பேர், அவர் அவதாரம் தானே அம்சம் அனுப்பியிருந்த தானே விஸ்வக்சேவர். நிறைய பெரிய சேனையுடையவர் விஸ்வக்சேனர், சேனை முதலியார், லோகத்தை தான் காப்பாற்றக்கூடியவர். அதான் விஸ்வக்சேனம் முதல் ஆராதனை பண்ணுறோம். எந்த கர்மா பண்ணாலும் சுத்தவதி சமயத்தும் விஸ்வக்சேனம் தமாசியம் பண்ண முடியும். விஸ்வக்சேனம் எதிபதி ரூபூர், அந்த விஸ்வக்சேனே தான் ராமாஜரா வந்தார். விஸ்வக்சேன கையில் பிறகு வச்சிருக்கோம், ராமாவுக்கு திருதண்ட சன்னியாசி திருதண்ட வச்சிருக்காரு. அந்த வேற்றம் பெரம்பு தண்டம் தான் ராமாவுடைய திருதண்டம். சன்னியாசி எதிபதி ரூபூர் திருதண்டா, அதேதான் எதிராசத்தில் இது விஸ்வக்சேன தியான மண்டல தேசிகன். வந்தே வைகுண்ட சேனாமியம், இந்த சாதாரண சேனைக்கு அதிபதி வைகுண்ட சே முத்தாருக்கே ரெகுலேட் பண்ணவர். வந்தே வைகுண்ட சேனாமியம் தேவம், ஒரு பெருமாளுடைய நேர பக்தர், கைங்கறி பண்றவர். அனந்தன் கருடன் விஸ்வக்சேன ரீதியில் தேவம் சூத்திரவதி சகம், அவருடைய பக்தி சூத்திர லட்சுமி நாராயண மாதிரி சூத்திரவதி விஸ்வக்சேனன் சூத்திரர்கள் இருக்கவர். எத்வே எத்த சிகரஸ் பந்து கையா, அந்த பெரம் ஆட்டினா போறோம் எல்லாம் ஜெகத்தும் தன்னுடைய வேலையை செய்யும். நடந்து வரக்கூடாது விஸ்வக்சேனம் பண்றோம். இந்த மாதிரி விஸ்வக்சேனுடைய இந்த மகிழ்ந்து இந்த ஸ்லோகத்துல தேசியன் தயாசுரத்தை அஞ்சாவது ஸ்லோகமாக அனுசந்தானம் பண்ற விஸ்வக்சேன பத்தி ஸ்லோகத்தை முடிக்கிறோம். அஞ்சாவது ஸ்லோகம் விஸ்வக்சேன. அசேஷ விக்னஷ மனம் அநீகேஸ்வரம் அஷ்டஜே ஸ்ரீமதா கருணா அம்போது சிக்ஷாஸ்ரோத யுவோத்திதம் சொல்லி விஸ்வக்சேனோட இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தோடு இன்னைக்கு முடிகிறது உபன்யாசம். கவிதா கிருநாய் கல்யாண சிவதே வெங்கடேஜாய் வேதாந்த குருவீரமா பெருமாள் விஸ்வக்சேனத்தை எல்லா தடங்களும் உங்களுக்கு வரக்கூடாது பிரார்த்திச்சேன்னு உபன்யாசம் முடிகிறது.